Hi friends, welcome back to my channel Savvy Learner. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட் எப்படி பண்ணனும் அப்படின்றதா. சோ லாஸ்ட் வீடியோல distribution of accumulated profit, reserves and losses நம்ம டீடைலா பார்த்தோம். சோ அதோட தியரி பார்ட்டும் பார்த்தோம். சம்மே நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தோம். சோ அது பார்க்காதவங்க நம்மளோட வீடியோல இருக்க எண்ட் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு அதோட நம்மளோட பிளேலிஸ்டோட லிங்க் தரேன். சோ அதை வச்சு செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக் புரியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் ரீவேலுவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீவேலுவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி அப்படின்றது தான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸில் அதாவது ஃபஸ்ட் இன்ட்ரோ வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னேன் ரீவேலுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது தான். ஸோ ரீவேலுவேஷன் அப்படின்றது ரீவேலுவேஷன் ஆஃப் அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் ஸோ அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் ரீவேலுவேட்டட் அஸ் தி கரண்ட் வேல்யூ மே டிஃபர் தி புக் வேல்யூ. ஸோ அப்போது என்னாகும்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்குற அசெட்டோட வேல்யூக்கும் இப்போ கரண்ட்டில் இருக்கிற அசெட் வேல்யூக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்றா வந்து அப்ரிசியேஷன்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து டெப்ரிசியேட்டட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஒன்றா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 lakh இருக்குது அப்படின்னா இப்போ கரண்ட் வேல்யூ சம்டைம்ஸ் 2 lakh கூட அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிஷினரி வாங்கியிருக்கோம், நம்ம ஸ்டார்டிங்கில் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 1 lakh இருக்குது அப்படின்னா ஸோ 1 year கழிச்சு நம்மளோட டெப்ரிசியேஷன்லாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 lakh 90,000 சேஞ்சஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதாவது டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்றா வந்து அசெட் வேல்யூ சில அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், சில அசெட் வேல்யூ டெப்ரிசியேட்டும் ஆகும். ஸோ அதே மாதிரி லயபிலிட்டிஸ்லையுமே இன்க்ரீசஸ் இருக்குது. ஸோ ஒன்றா வந்து சம்டைம்ஸ் லோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை வந்து லோன் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரீவேல்யூவேஷன். ஒன்றா வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் அசெட் வேல்யூ அண்ட் லயபிலிட்டிஸ் வேல்யூ. ஸோ அதை வந்து எதோட கம்பேர் பண்ணுற புக் வேல்யூ அண்ட் கரண்ட் வேல்யூ. ஸோ அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூவோட நம்மளோட புக் வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம எதை போடுறோம் ரீவேலுவேஷன் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் கரண்ட் வேல்யூ ஆஃப் அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரீவேலுவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா கிவ்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஆஃப் அ ஃபர்ம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை தான் இங்கே சொல்கிறாங்க. நமக்கு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஷேர் தி கெயின் arising from the revaluation of assets and liability as it is due to the old partners. ஸோ இது இதில் கிடைக்கிற கெயின் இல்லை வந்து ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து மேபி அசெட்டாக இருக்கலாம் லயபிலிட்டிஸாக இருக்கலாம். இதில் கிடைக்கிற கெயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் ஓல்டு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ரெண்டு வே இருக்குது. ஸோ இந்த ரீவேலுவேஷன் நம்ம போடுறதுக்கு ரெண்டு வே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிவைஸ்டு வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் ஷோன் இன் புக்ஸ். ஒன்றொன்று வந்து ரிவைஸ்டு வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் நாட் ஷோன் இன் புக்ஸ். ஸோ இதை ஒன்று வந்து ரிவைஸ் பண்ண வேல்யூஸை வந்து நம்ம புக்கில் அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணலாம். ஒன்றொன்று வந்து ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர் ஷோன் இன் புக்ஸ். ஸோ இப்போ ரிவைஸ்டு வேல்யூஸ் அண்ட் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து ஆர் ஷோன் இன் புக்ஸ் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்போதுமே எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது தான். ஸோ பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்ட் இமீடியட்லி ஆஃப்டர் தி அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். ஒரு பார்ட்னரை நம்ம அட்மிட் பண்ணும் போதே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணமோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை இந்த ரீவேலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீவேலுவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீவேலுவேஷன் அக்கௌண்ட் இஸ் ஓப்பன் டு ரெக்கார்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் தி அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ என்னென்ன இன்க்ரீசஸ் இருக்கோ என்னென்ன டிக்ரீசஸ் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் ரீவேலுவேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ நமக்கு என்னென்ன டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீசஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ரீவேலுவேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம போடுவோம். ஸோ அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்து என்ன அப்படின்னா ரீவேலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீவேலுவேஷன் அக்கௌண்ட்டை என்ன நேச்சரில் இருக்குன்னா நாமினல் இன் நேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸில் கேட்டால் ரீவேலுவேஷன் என்ன நேச்சரில் இருக்குது. ஸோ நேச்சர் ஆஃப் ரீவேலுவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னா அது நாமினல் அக்கௌண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீவேலுவேஷனில் நம்ம என்னென்ன போடுவோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் அசெட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ரெடிட் பண்ணுவோம். ஸோ அதாவது நம்ம எப்போதும் போடுற மாதிரி தான் ரீவேலுவேஷன் அக்கௌண்ட்டை இந்த பக்கம் டெபிட் அண்ட் இந்த பக்கம் க்ரெடிட். ஸோ இப்போது இன்க்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் அசெட் அப்படின்னா இந்த பக்கம் போடுவோம், இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் அசெட் அப்படின்னா. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் நம்ம போடுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இன்க்ரீஸ் ஆகிறத ஒரு சைடு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இன்னொரு சைடு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம க்ரெடிட் போடுவோம், க்ரெடிட் சைடில் போடுவோம். டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் சைடை போடுவோம். ஸோ அதே மாதிரி ஸோ
இதோட ஆப்போசிட் அசட்டோட ஆப்போசிட் தான் லயபிலிட்டி. அசட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம க்ரெடிட் பண்ணுறோம். ஸோ லயபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா க்ரெடிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து லயபிலிட்டிஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து டெபிட் பண்ணுவாங்க. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா க்ரெடிட் பண்ணுவாங்க. ஸோ லயபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா க்ரெடிட் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு பேசிக். ஸோ இதுதான் நம்மளோட ஃபண்டமெண்டல். இதில் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை இப்படி தான் போடணும். அன்ரெக்கார்டட் அசெட்டும் அன்ரெக்கார்டட் லயபிலிட்டிஸ் எங்கே போடணும் அப்படின்னா, அன்ரெக்கார்டட் அசெட் அப்படின்னாலே அது எங்கே வரும்னா இங்கே தான் வரும். ஸோ அன்ரெக்கார்டட் அசெட் வந்து எங்கே வரும், க்ரெடிட் சைடில் வரும். அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி வந்து டெபிட் சைடில் வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து எந்த பக்கம் வரும்னா, ப்ராஃபிட் இந்த பக்கம் தான் வரும். இது டெபிட் சைடில் தான் வரும். லாஸ் வந்து இந்த பக்கம் தான் வரும். ஓகே? ஸோ அப்போது ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இந்த ப்ராஃபிட் வந்தாலும் சரி, இந்த லாஸ் வந்தாலும் ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே? ஸோ நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். என்னதில் ஓல்டு ரேஷியோவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓல்டு ரேஷியோவில் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ நம்ம எப்போதும் போடுற மாதிரி தான். ஸோ நம்ம டெபிட் சைட் க்ரெடிட் சைடு வந்து ஜாஸ்தியாக இருந்து டெபிட் சைட் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட். ஸோ டெபிட் சைட் ஜாஸ்தியாக இருந்துச்சு க்ரெடிட் சைட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ். ஓகே? ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு அளவு ரீவாலுவேஷன் எப்படி அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ ஜேர்னல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ்? ஸோ நான் ஆல்ரெடி நான் மேலே சொன்னதே தான் இங்கேயும் நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் போட்டு காட்டிட்டேன். ஸோ எப்படி போடணும் அப்படின்றது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி மேலே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எப்படி வந்து ஜேர்னல் போடணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு சில க்வெஸ்சன்ஸ் வந்து வெறும் ஜேர்னல் மட்டும் போட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றும் கொஞ்சம் பெரிய சம்ஸ் கிடைச்சா ஜேர்னலும் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றொன்றில் ஜேர்னலும் போட சொல்லுவாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டும் போட சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டும் போட சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஜேர்னல் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் அசட். ஸோ நம்ம இன்க்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் அசட் நம்ம எந்த பக்கம் பார்த்தோம், நான் திருப்பி இங்கே போட்டு காட்டுறேன். இன்க்ரீஸ் வந்துச்சுனாலே அது இங்கே க்ரெடிட் சைட். இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் அசெட் அப்படின்னாலே நமக்கு க்ரெடிட் சைட். அப்போ க்ரெடிட் சைடுனா இது வந்து எங்கே வரும், இங்கே தான் வரும். ஸோ என்ன கன்சர்ன் அசெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போது பில்டிங்னா பில்டிங், இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி என்ன அசெட்டோ அந்த அசெட்டோட பேர் மேலே கீழே வந்து டூ ரீவாலுவேஷன். ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் வரும். நெக்ஸ்ட் டிக்ரீஸ் இன் அசெட் அப்படின்னா இந்த பக்கம் டிக்ரீஸ் இன் அசெட். ஸோ டூ. ஓகே? இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த இதுக்கும் இதுக்கும்? உங்களுக்கு இப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் அமௌண்ட் ஆஃப் லயபிலிட்டிஸ். ஸோ லயபிலிட்டிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டூ சைடர். ஸோ டூ. ஓகே? நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் இன் தி அமௌண்ட் ஆஃப் லயபிலிட்டி. ஸோ டிக்ரீஸ் வந்துச்சுன்னா நம்ம எங்கே போடணும், க்ரெடிட் சைட். ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் டெப்டா டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்ரெக்கார்டட் அசெட் எந்த பக்கம் வரணும்னு சொன்னால் க்ரெடிட் சைடில் வரணும்னு சொன்னேன். அப்போது பை. ஸோ க்ரெடிட் சைடில் வர்றது எல்லாமே வந்து இங்கே டெபிட்ன்றதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடு வரணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ரீவாலுவேஷன் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ அப்போ ரீவாலுவேஷனுக்கு இது தான் வந்து இதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம எப்படி லெஜர்ஸ்லாம் போடுறோம் அதே தான். ரீவாலுவேஷனுக்கு நம்ம இதை தான் போடுவோம். இது எங்கே இருக்குது, மேலே பை. ஆக்சுவலாக இது வந்து மேலே இருக்கிறது பை, கீழே இருக்கிறது டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீவாலுவேஷனில் டூ அப்படின்னா இதை வந்து பை அப்படின்னு போடுவோம். இந்த பக்கம் க்ரெடிட் சைடில் பைன்னு போடுவோம்ல. அது அடுத்தது பார்த்திங்கன்னா அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி இந்த பக்கம் போடுவோம். அப்போ எப்படி வரும், ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு கன்சர்ன் லயபிலிட்டி அப்படின்றது. ஸோ நான் சொன்னது கரெக்டாக, ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு கன்சர்ன் லயபிலிட்டி. ஸோ இந்த பக்கம் வரும், டெபிட் சைடில் வரும் டூ அப்படின்றத இடத்துல. ஓகே? நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தி பேலன்ஸ் இன் ரீவாலுவேஷன். நான் என்ன சொன்னேன், ப்ராஃபிட்டாக வந்துச்சுன்னா டெபிட் சைடு வரும், அதாவது ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டூ ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த பக்கம் வரும் டூ ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படின்னு இந்த பக்கம் வரும். லாஸஸ் வந்துச்சுன்னா இந்த பக்கம் பை ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படின்னு வரும். ஓகே? ஸோ ப்ராஃபிட்னா இந்த பக்கம் வரும், லாஸ் அப்படின்னு வந்துன்னா இந்த பக்கம் வரும். ஸோ உங்களுக்கு ஓரளவு ரீவாலுவேஷன் எப்படி போடணும்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம சம்ஸ் பார்க்கும்போது ஒன்றும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிலேட் பண்ணிக்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மேட் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரீவாலுவேஷன் எப்படி போடணும் அப்படின்றதே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி ஒரு ஃபார்மேட் நம்ம அதோட பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் இன் அசெட் வந்து எந்த பக்கம் வருது, டூ கன்சர்ன் அசெட் அப்படின்னு போடணும். இன்க்ரீஸ் வந்துச்சுன்னா பை கன்சர்ன் அசெட் அப்படின்னு போடணும். ஸோ இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டிஸ்னால் டூ கன்சர்ன் லயபிலிட்டிஸ். இந்த பக்கம் வந்துச்சுன்னா அதாவது டிக்ரீஸ்ன்னு வந்துச்சுன்னா பை கன்சர்ன் லயபிலிட்டி. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா
டூ ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடணும். லாஸ் வந்துச்சுன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடணும். ஸோ இது ரெண்டுமே ஓல்டு ரேஷியோவில் தான் உங்களுக்கு டிவைட் பண்ணி தரணும். இப்போ ஆல்ரெடி நம்ம ரிவைஸ்டு வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் ஷோன் இன் தி புக்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, revised value of assets and liabilities are not shown in the books. So, bookல காட்டாத revised value of assets and liabilities எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் ஷோன் அட் தேர் ஒரிஜினல் வேல்யூ. ஸோ நம்ம வந்து கரண்ட் வேல்யூ புக் வேல்யூ கம்பேர் பண்ணோம், பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் வேல்யூவில் தான் அவங்க காட்ட போகிறாங்க. நாட் அட் தி ரிவைஸ்ட் வேல்யூ இன் தி புக்ஸ் அண்ட் இன் தி பேலன்ஸ் ஷீட் which is prepared after the admission of a partners அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்னென்னா ஒரிஜினல் வேல்யூவில் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெட் ரிசல்ட் ஆஃப் ரீவேல்யூவேஷன் இஸ் அட்ஜஸ்டட் த்ரூ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர்ஸ். ஸோ இதில் வர நெட் ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. மெமராண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்றத ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. வென் ரிவைஸ்டு வேல்யூஸ் ஆர் நாட் டு பி shown in the books of accounts. So, books of accounts-ல காட்டாதது என்ன பண்ணுறாங்கன்னா மெமராண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட்டை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நம்ம எப்படி போடணும் அப்படின்றத பார்த்தோம். இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போடாததையும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இதுவுமே ஒரு சின்ன தியரி தான். ஸோ ரெண்டு டிஃப்ரென்சஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து ஒரிஜினல் வேல்யூ எடுத்துக்குவாங்க, அதில் வந்து கரண்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் வேல்யூனா எப்போ வந்து அசட் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அசட் வந்துச்சு, அந்த அசட்டோட வேல்யூ தான் இப்போவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் மெத்தட் தான் பார்ப்போம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ இது வந்து ஜஸ்ட் தியரி பார்ட் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட் என்னென்னா ரிவைஸ்டு வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் ஷோன் இன் தி புக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் நமக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சம் எப்படி போடணும்னு பார்த்துடலாம்.